ஸோ வணக்கம். நேற்றுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டிட்ட பேசிகிட்ருக்குறப்ப அவங்க சொல்கிறாங்க 7:00 தான் எழுந்திருப்போம், காலையில் வந்து 7:00 தான் எழுந்திருக்கிறது. அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ 7:00 எழுந்திரிச்சு 8:30 ஸ்கூலில் இருக்கணும். அப்போ மார்னிங்காக ரொட்டீனாக கிளம்புறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். சரி, நைட்டு எத்தனை மணிக்கு படுப்போம் அப்படின்னா ஒரு 10:30. பொதுவாக யூஸ்வலாகவே வந்து எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் தென் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் நைட் டைம் பெட் டைம் அப்படிங்கிறது அரவுண்டு 9:30 இல்லை 10:30 அப்படி ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லாகவே இன் திஸ் பிஸி வேர்ல்டு. பட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டு காலையில் ஒரு 4:30 எழுந்திரிச்சு படிக்கிற வழக்கத்தை வச்சுட்டேன். இந்த லாஸ்ட் மூமெண்ட் ஸ்டடி, ரொம்ப ஹரிபரியாக இந்த சாப்டர்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வித்தின் எ டே யூ கான் சி ஆல் தி சாப்டர்ஸ். டே பை டே அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றப்போ மட்டும்தான் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ண முடியும். எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தோன்னே கொஞ்சம் அலர்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு ஒரு 3 days பிஃபோராக ரொம்ப கவனமாக படிக்கிறோம். அதை நம்ம பிகினிங்லேருந்தே செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னன்னைக்கு படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு அன்னன்னைக்கு நடக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இதெல்லாம் ஒரு சேயிங். எப்படி பழமொழிகள் மாறாததோ அதே மாதிரி இந்த அட்வைஸும் அப்படி தான். நம்ம எப்படி வீட்டில் குப்பைகளை வந்து அன்னன்னைக்கே நம்ம க்ளீன் பண்ணுறோம், வீடு நல்ல லட்சுமி கடாசமாக இருக்குது. ஸ்டடீஸும் அதேமாதிரி தான். அன்னன்னைக்கு என்ன கிளாஸில் எடுத்திருக்காங்களோ அதை அப்போவே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டூடெண்ட் ஆகட்டும் பேரண்ட் ஆகட்டும், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க குழந்தைங்கள ஸ்டூடெண்ட்டை நேரத்துலேயே எழுந்திருக்க வச்சு படிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் லேட்டர் ரொம்ப பழக்கமாயிடும். பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9th ஸ்டூடெண்ட் எத்தனை மணிக்கு போய் எழுந்திரிச்சு படிப்பேன்னா காலையில் 4:30 ரெகுலராக எழுந்திரிச்சுக்கோ. அன்னன்னைக்கு இருக்கிறத அன்னன்னைக்கே முடிச்சுக்கோ. இப்போ இதில் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவனுடைய ஏஜுக்கே தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி அதனுடைய யூசஸ் வந்து எடுத்து சொல்லணும். அதேமாதிரி அவங்களும் கூடவே இருந்து கூடவே நேரத்தில் எழுந்திரிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு டீ காஃபி இந்த மாதிரி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் அவனோடவே ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது வந்து என்னது எறும்பு உர கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராவது அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது